திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய நீர் மேலாண்மை கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. தேசூர், மகமாயி, திருமணி மற்றும் கெங்கம்போடி கிராமங்களில் தொல்லியல் தடங்களை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தின் செயலாளர் பாலமுருகன் அண்மையில் ஆய்வு செய்தனர். அப்போது தேசூர் பெரிய ஏரி மதகரையில் ஒரு கல்வெட்டும், மகமாயி திருமணியில் ஒரு கல்வெட்டும், கெங்கம்பொண்டியில் ஒரு கல்வெட்டும் கண்டெடுக்கப்பட்டன. ஆய்வில் அவை சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் அந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நீர் மேலாண்மையை கூறுவதாக தெரிவித்தனர். தேசூர் பெரிய ஏரி மதகரையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு கன்னர தேவனின் 22 ஆட்சியாண்டை சேர்ந்ததாகும். ஏரியிலிருந்து மதகு வழியாக நீர் வெளியேறும் தொழில்நுட்பத்தினை விளக்குவது போன்று புடைப்பு சிற்பம் காணப்படுவது கல்வெட்டின் சிறப்பாகும். மகமாயி திருமணி கிராமத்தின் மந்தாங்கல் பகுதியில் உள்ள ஏரிப்பாறையில் உள்ள கல்வெட்டு 9 அல்லது 10 நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என தெரிகிறது. இந்த கல்வெட்டு ஏரிக்கு 500 சபை தூம்பு அமைத்துக் கொடுத்ததை குறிப்பிடுகிறது. இந்த கல்வெட்டில் மடையின் கோட்டுருவம் வரையப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தினர் தெரிவித்துள்ளனா்.